அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் வெரி சிம்பிள்ங்க, பாருங்கள். எ ட்ரெயின் வாஸ் மூவிங் அட் தி ரேட் ஆஃப் 54 கிலோமீட்டர் பெர் அவர் வென் பிரேக்ஸ் வேர் அப்ளைட். ஸோ ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது பிரேக் என்ன செய்கிறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. இட் கேம் டு ரெஸ்ட் விதின் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 225 மீட்டர். 225 மீட்டர் தூரம் போகிறதுக்கும் வண்டி என்ன செஞ்சிருச்சு, நின்றுச்சு. கால்குலேட் தி ரிட்டார்டேஷன் ப்ரொடியூஸ் இன் தி ட்ரெயின். அப்போ எவ்வளோ ரிட்டார்டேஷன் ப்ரொடியூஸோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன், ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரிட்டார்டேஷன், இவ்வளோ தான். ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு மைனஸ் போட்டால் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம், ரிட்டார்டேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த சுச்சுவேஷனை நம்ம என்ன செய்வோம், எக்ஸாமின் பண்ணுவோம். ஸோ இதுதான் ட்ரெயின். ஸோ இது 54 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இது போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் எதை அப்ளை பண்ணுறாங்க, பிரேக் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணோடனே எவ்வளோ ட்ராவல் பண்ணுது, 225 மீட்டர் ட்ராவல் பண்ணி நின்றுது. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அதனுடைய ரிட்டார்டேஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும், ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ இதை மூணையும் கவர்ன் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் கைனமேட்டிக்ஸ் உடைய தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2AS இதானே. ஆனால் நம்மளுக்கு ப்ராப்பர் யூனிட்ஸில் கொடுக்கலங்க, பாருங்கள். 54 கிலோமீட்டர் பெர் அவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை என்ன செஞ்சுருங்க, மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிடுங்க. ஸோ 54 கிலோமீட்டர் பெர் அவர் இஸ் ஈக்குவல் டு 54 × 5 / 18. ஸோ இட் இஸ் 15 மீட்டர் பெர் செகண்ட். சிம்பிள், ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளவு, 0, பிரேக் அடிச்சு நின்றுச்சு. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு, 15. ஸோ 15² பிளஸ் 2 × A × டிஸ்டன்ஸ் 225. ஸோ சின்ன மேனிபுலேஷன் பண்ணுங்க, மைனஸ் 15² இங்கே கொண்டுட்டீங்கன்னா திஸ் இஸ் 225, 225 கேன்சல் ஆயிரும், திஸ் பிகம்ஸ் -1. ஸோ A is 2A = -1, A = -1/2, மீனிங் -0.5 m/s². ஆனால் கேள்வி பார்த்தீங்கன்னா, ரிட்டார்டேஷன் கேட்டிருக்காங்க. நான் பிள்ளைகளுக்கு சொன்னேன், ரிட்டார்டேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆக்சலரேஷன். ஸோ ரிட்டார்டேஷன் இஸ் ஈக்குவல் டு -0.5. ஸோ இட் இஸ் 0.5 m/s². இவ்வளவு தான் பிள்ளைகளா, பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்கக்கிட்டையும் கலாபாரதி சேனலை அறிமுகப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.